தெரிஞ்சிருக்கும் நம்ம உடம்புல இரண்டாவது மூளைன்னு நம்ம எதை சொல்கிறோன்ட்டு. அது வேற எதுவும் இல்லைங்க, நம்மளோட தொப்புள் தான். இந்த தொப்புள் தாங்க நம்மளுக்கு உடம்புலயே ஏற்பட்ட முதல் காயம் இல்லை வடுன்னு சொல்லலாம். இதை கொடுத்தது வேற யாரும் இல்லை, நம்மளோட தாய் தந்தை வழியாக நம்மளோட முன்னோர்கள் தான் நம்மளுக்கு இதை ஒரு ரூட்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அம்மாவோட கருவில் வளரும்போது நமக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இதன் மூலியமாக தான் நம்ம கிடைச்சதுன்றதை யாராலையுமே மறுக்க முடியாது. ஆனால் நம்ம பிறந்ததுக்கு அப்புறமாக்கா அம்பிளிக்கல் கார்டுன்ற தொப்புல நம்மளுக்கு கட் பண்ணதன் மூலியமாக இதோட பயன்பாடு முடிஞ்சிருதுன்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் சயின்டிஃபிக்கலாகவே இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மிஸ்ட்ரி மறைஞ்சிருக்குங்க. நமக்கு தெரியாத நம் முன்னோர்கள் இதோடைய மகத்துவம் தெரிஞ்சு நிறைய மருத்துவ விஷயத்துக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. தொப்புளுக்கு பின்னாடி 72,000 வெயினும் பல மில்லியன் கணக்கான நர்வ்ஸும் கனெக்ட் ஆகியிருக்குன்ற விஷயம் சயின்டிஃபிக்கலாகவே எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கிளாண்ட் இருக்குது, அதுக்கு பேர் தான் பெச்சோட்டி கிளாண்ட். இந்த ஆயிலிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெச்சோட்டி மெத்தட் ஆஃப் ஆயிலிங்னு சொல்லுவாங்க. இது பல நாடுகளில் ரொம்பவும் ஃபேமஸாக இருக்குது. தாய்லாந்து, சைனா, ஜப்பான், இந்தியா, இன்னும் நிறைய நாடுகளில் நிறைய ஸ்பா ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது, லக்ஸுரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கெலாம் போகிறாங்க பார்த்தீங்களா. அவங்க எல்லாம் செய்யக்கூடியது ஒன்றும் இல்லை, இந்த ஆயிலிங் மெத்தட் தாங்க. ஒன்றும் இல்லை, என்னென்ன விதமான ஆயிலிங் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் வேப்ப எண்ணெய், எனக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், தேன், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயில், ரோஸ் வாட்டர், இப்படி நிறைய விதமான ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சில இஷ்யூஸ், எந்தெந்த கன்சர்னுக்காக, எந்தெந்த குறைபாடுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ அது சரியாகுதுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கின் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நெய், ஆலிவ், ஆல்மண்ட் ஆயில், ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்கின்ல இருக்கக்கூடிய ட்ரைனஸ், க்ளோவாக இல்லாமல் இருக்கிறது, ரொம்ப வறட்சியாக இருக்கக்கூடிய சர்மம் எல்லாமே சரியாகுது. ஆக்னி அண்ட் பிக்மெண்டேஷன்னா ஹனி, நீம், லெமன் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆக்னேவும் அதிகப்படியான டார்க் ஸ்பாட்ஸும் மறைஞ்சு போகுது. மென்சுரல் கிராம்ஸ் இருக்கிறவங்க க்ளோவ், சின்னமன், ஹனி, லெமன் ஆயில், ரோஸ் ஆயில், லெவண்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால மென்சுரல் கிராம்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அதே போல் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கேஸ்டர் ஆயில், ஜிஞ்சர் ஆயில், பெப்பர்மெண்ட் ஆயில், மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஜாயின்ட் பெயின்ஸ், இந்த வயதான காலத்துலேயும் நிறைய மூட்டு வலியினால் அவசரப்படக்கூடியவங்க கேஸ்டர் ஆயிலையும் மஸ்டர்ட் ஆயிலையும் யூஸ் பண்ணால் ரிலீஃப் ஆகுதுன்ட்டு சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், உங்கள் எண்டோமெட்ரியம் ப்ராப்ளம் சரியாகிறதுக்கும், இன்னர் யூட்ரின் வால்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும், ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண மொட்டிலிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில், கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், ஃப்ளாக்ஸீட் ஆயில், ஈவினிங் ப்ரைம் ரோஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் நிறைய இருக்குது, இம்ப்ரூவ் பண்ணுதுன்ட்டு சொல்லியிருக்காங்க. கண்ணில் ஏற்படக்கூடிய ட்ரை ஐ, சோர்னஸ், பஃபினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள், பிளர்டு விஷன்ஸ், இது எல்லாமே எப்படி சரியாகுதுன்னா கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சரியாகுது. இந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது இன்னொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வயசுலேயே நிறைய பால்னஸ், இப்போ ஃபீமேல் பால்னஸ் நிறைய ஆயிடுச்சு, மேல் பால்னஸ் மட்டும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் போகணும்னா இந்த கோகோனட் ஆயிலை கேஸ்டர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய தொப்புளில் வைக்கிறதுனால ஹேர் லாஸ் ஆகாமல் ஹேர் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்மளுக்கு நிரூபிச்சிருக்காங்க. அதே மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கும் இது நல்லா ரிலீஃபாக இருக்கும். மெயினாக இந்த பெச்சூட்டி மெத்தட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எந்த ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் டைரெக்டாக நம்மளால் ஆயில் முகத்தில் அப்ளை பண்ண முடியலன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழங்கால முன்னோர்கள் மருத்துவமான இதில் எந்த ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்டும் கிடையாது, எல்லோரும் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.